பெரியவங்களாச்சுன்னு பாக்குறேன். கோயம்புத்தூர்ல நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் அத்தைக்கு தெரியாது. அப்படியே அவுத்து விட்டேன்னு வைங்க, உங்க கதை நாரி போயிடும். இங்க பர்மா, நான் உன் கூட சண்டை போட வரல. நம்ம குடும்பம் நல்லதானமா இருந்தது. நீயும் நல்லதானே இருந்த. நீயும் பிரியா மேல உருகி உருகி அன்பு காமிச்சு இவதான் என் மருமகன் சொன்ன. இப்போ உனக்கு என்னமா ஆச்சு? ஏமா இப்படி நடந்துக்கிற? இத பாருடா, அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப நடக்கிற கதைய மட்டும் பாரு. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகலடா. இவ்வளவு தூரம் சவால பேசுறல்ல, இவள முதல்ல தண்ணி தெளிச்சு எங்கயாவது தெருவுல விட்டுட்டு வா. அதுக்கப்புறம் அந்த வீடு, இந்த ஆபீஸ், சொத்து, நீ இஷ்டப்பட்டது எல்லாம் உனக்கு தரேன். ஏன் அத்த என்ன தெருவுல விட்டுட்டு வான்னு சொல்றீங்களே? நான் உங்களை என்ன பெத்த அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன். நான் எவ்வளவு நல்லது நினைச்சாலும் ஏன் உங்களுக்கு என்ன கண்டாலே ஆக மாட்டேங்குது? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? தப்பு பண்ணாதவளா இருந்தா என் புள்ள தனி குடுத்தனும் போனும்னு அவன் சொன்னா கூட நீ அதை ஒத்துட்டு இருக்க கூடாதுல்ல. அவன் மனசை எப்படியாவது மாத்தி ஏன் வழிக்கு அவனை கொண்டு வந்திருக்கணும்ல. அத்த, என் புருஷன் சொல்ற மாதிரி தானே நான் கேட்க முடியும்? அந்த நேரத்துல வேற என்ன செய்ய முடியும்? இத பாரு, உன் கதையெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. முதல்ல ரெண்டு பேரும் வெளியே போங்க. வேண்டாம் அத்த, இவரு இல்லனா பிசினஸ் ரன் ஆகாது. அதால நமக்கு தான் பாதிப்பு. பேசாம ஆபீஸ் பொறுப்பு எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுத்துருங்க. அவனுக்கு எப்ப கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்லி ஒண்ணு அவனுக்கு கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அத்த வேலையே இல்லாம வீட்டுல இருக்காரு. நம்ம பிசினஸ் லாஸ்ல போயிடுச்சுன்னா அதை திரும்ப சரி செய்ய முடியாது. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. மா, என்னம்மா நீ? நானும் பேசக்கூடாதுன்னு ரொம்ப நேரம் அமைதியா இருக்கேன், நீ பாட்டுக்கு அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்க. பெத்த மகன் கிட்ட இருந்து யாராவது ஆபீஸ் புடுங்குவாங்களா? சொல்லுமா, நான் நல்லா வாழணும்னு ஏமா நீ நினைக்க மாட்டேங்கிற? உன் கூட ஒட்டாத அளவுக்கு ஏமா நீ எப்படி நடந்துக்கிற? டேய், நீ எப்ப இவ பேச்ச கேட்டு அவ பின்னாடி போனியோ அப்பவே நீ என் புள்ள இல்லன்னு ஆயிடுச்சுடா. இப்ப கூட நான் சொல்றேன், இவள தூக்கி போட்டுட்டு வா, எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். மா, நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். பிரியா என் பொண்டாட்டி, நீ சொல்ற மாதிரி அவளை நான் தூக்கி போட்டுட்டுலாம் வர முடியாது. இத பாரு, அவதான் உனக்கு முக்கியம்னா என்னாலையும் இந்த ஆபீஸ உனக்கு தர முடியாது. அத்த, உங்ககிட்ட நான் எவ்வளவோ பணிஞ்சு கேட்டேன், எதுக்குமே நீங்க சம்மதிக்கல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இன்னும் 48 மணி நேரத்துல என் புருஷனை இந்த சீட்ல நீங்க உட்கார வைக்கலனா நான் இவரை உட்கார வைப்பேன். இன்னமும் உங்க மேல மரியாதை இருக்கிறதுனாலதான் இந்த டைம் உங்களுக்கு தரேன். நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க. நீங்களே உங்க பிள்ளைக்கு விட்டு கொடுத்தா அது கௌரவம், அத நானா பறிச்சு எடுத்தா அது உங்களுக்கு அசிங்கம். எது நல்லதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. டேய், எனக்கே நீ சவால் விடுறியா? நான் பழைய பிரியா இல்ல, புது பிரியா. சொன்னா செஞ்சிடுவேன். இத பாருடி, லைசன்ஸ் என் பேர்ல இருக்கு, உன்னால எதுவுமே செய்ய முடியாது. பாக்கல அத்த, என்னைக்குமே நான் உங்க மருமக தான், அத நிரூபிச்சு காட்டுறேன். பாக்கலாண்டி. பாக்கல அத்த. கீதா, கீதா, நீ கவலைப்படாத. அவ சேலஞ்ச் பண்ணிட்டா அவ ஜெயிச்சிருவாளா பார்க்கலாம். என்ன மச்சி, உன்னை கத்தி குத்துல இருந்துலாம் காப்பாத்திருக்கேன், இதுக்கு எனக்கு என்ன பண்ண போற? என்ன வேணும் உனக்கு? இந்த வலி மறக்கிற மாதிரி ஏதாவது குடும்பச்சி. நீ வாயை திறந்தாலே ஏதாவது ஏடா குடமா பேசுற. என்ன ஏடா குடமா பேசினாங்க? கத்திய பிடிச்சதுனால வலிக்குது. வலிய மறக்கிற மாதிரி ஏதாவது ஜோக் சொல்லி காமெடி பண்ண சொன்னா நீ என்ன தப்பாவே நினைக்கிற? நான் எதுக்கு உன்ன தப்பா நினைக்க போறேன்? நீ ரொம்ப நல்லவ, சரியா? உன்னோட சர்டிபிகேட் ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. ஹேய், கோச்சுக்காத ரம்மி. என்னது, ரம்மியா?
ரம்யாவ செல்லமா ரம்மின்னு கூப்பிட்டேன். மச்சி சூப்பரா இருக்கு. சூர்யா ஜோதிகாவ ஜில்லன்னு கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஜில்லன் இருக்கு. நீ என்னை எப்பவுமே இப்படியே கூப்பிடுன. சரி மச்சி மச்சி, இன்னொரு தடவை கூப்பிடேன் பிளீஸ்டா. ரம்மி சூப்பர், என் வலியெல்லாம் பறந்து போச்சு மச்சி, உண்மையாதான். ஓகே மச்சி, போன் அடிக்குது யாருன்னு பாரு. டேய் ரம்மி, மம்மி உங்க அம்மா தான். முதல்ல கட் பண்ணு. டேய் என் போன்ல உங்க அம்மாட்ட பேசலல்ல. ஏய் வேண்டாம் மச்சி, அப்புறம் பிரச்சனை மேல பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? அமெரிக்கால மாப்பிள்ள அமெரிக்கா கல்யாணம் சொல்லி தேவையில்லாம இம்சா பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல கட் பண்ணு. நீ பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் ரம்மி. என் கையில அடிபட்டு இருக்கேன்னு பாக்குறேன், இல்லனா ஓங்கி ஒரே குத்தா குத்தி இருப்பேன். பாத்து கையில அந்த ரவுடிங்க கிட்ட கத்தி குத்து வாங்கிட்டேன்னு உன்னை விட்டுருக்கணும். குறுக்க வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி இப்ப கோச்சுக்காத ரம்மி, மம்மி பாவம் இல்ல, அவங்க கிட்ட பேசணும்ல. பேசு. அதெல்லாம் நைட் பேசி நான் ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். முதல்ல என் போன் கொடு. கையில அடிபட்டு குடுன்னு சொன்னேன். சரி பாத்து மெதுவா. ரம்யா நீங்க இரு, நான் வந்துறேன். ஏய் எங்க போற? ஏய் நான் வரேன் சொல்றல்ல, இங்க இரு. சரியா எங்க போயிராத. ஏய் நில்றா. அருண் இவரை போட்டு அடிக்கிறீங்க? கோபே இவன் தான் கத்தியால குத்த வந்தவன். இவனுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த சம்பந்தமும் இல்ல. இவனுக்கு யாரோ பணத்தை கொடுத்து என்ன கத்தியால குத்த சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த சிற்பால் அடி பண்ணா நான் அதனால ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஆசைப்பட்டது வேற எவனுக்குமே கிடைக்கூடாதான். அவள் தான் இவனை ஏன் கிட்ட விடு, அடிச்சு வாய உடச்ச உண்மையை தானே சொல்லிடுவான். அருண் அந்த வேலை உனக்கு வேண்டாம். தேவையில்லாம அது உன்னை சட்ட பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். இவனை என்கிட்ட விட்டுட்டல, நீ போ. நான் இவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கிற முறையில விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியில வரும். இவங்கிட்ட உண்மையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்டு அனுப்புறேன். நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. இவனை அனுப்புனது யாரா இருந்தாலும் சரி, அடிச்சு தூக்கி உள்ள வச்சிடறேன். கோபே இவங்களை ஏவி விட்டது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஷூர், கண்டிப்பா நான் உனக்கு கண்டிப்பா சொல்லுவேன். இப்ப நீங்க இங்க இருந்து போங்க. தேங்க்ஸ் கோபி. கான்ஸ்டபிள் இவனை போய் ஜீப்ல ஏத்துங்க, கூட்டிட்டு போங்க. வாடா. நான் வர அருண். ஏய் வரா. ஓடா. ஏறு. ஏய் ஏறா உள்ள ஏறு. ஏ மச்சி எங்கடா போன என்ன விட்ட? என்ன கத்தியால குத்த வந்தால அந்த ரவுடிய நான் அங்க பார்த்தேன். ஏய்
அதான் அவனை பிடிச்சு அடிச்சு உண்மையெல்லாம் வர வைக்கலாம் தான். அதுக்குள்ள போலீஸ்காரங்களா வந்துட்டாங்க, போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டேன். மச்சி, உனக்கு எதுக்கு இந்த வேலை? மறுபடியும் உங்க கத்தி அருவான்னு ஏதாவது வச்சிருந்த உன்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னடா பண்றது? இல்ல ரம்யா, அவனை பிடிச்சு நான் செம்ம மாத்து மாத்திட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன்ட்டான். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கோபி, அதான் வருணோட ஃப்ரெண்டு, அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். உண்மையை கேட்கிற விதத்துல கேட்டு என்கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் தனியா ரவுடியை துரத்திட்டு போனது தப்பு மச்சி. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாதன்ன. சரி வா போலாம். கையில் அடிபட்டிருக்கு, போனு வா. சொல்லா, அருண் அடிக்க எவ்வளவு காசு வாங்கினீங்க? உங்களை யார் அனுப்புனது? மரியாதையா சொல்ல போறியா இல்ல அடிபட்டே சாக போறியா? சார், யாரும் எங்களை அனுப்பல சார். அருணுக்கும் எங்களுக்கும் முன்விரோதம் இருந்துச்சு, அதான் சார் அட்டாக் பண்ணோம். ஆமா சார், கொடுக்கல் வாங்கல் தகராறு தான் சார். போய் சொல்லாத, சொல்லாதரா, போய் சொல்லாத. உண்மையை சொல்லு. என்கிட்டயே போய் சொல்றியா? நீ கூலிப்பட ஆளுன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா? காசை வங்கிட்டு அடிக்கிற வேலையை செஞ்சுட்டு மாட்டினோன்னு போய் சொல்லி தப்பிக்க பாக்குறியா? இந்த பார், அருண் அடிக்க சொன்னது யாரு? இப்ப நீ சொல்லல உன் முதுகு தோலை உரிச்சிருவேன். சார், நான் சொல்றது உண்மைதான் சார், நம்புங்க சார். இந்த பார், உண்மையை சொன்னா நான் உன்னை வெளில விட்டுருவேன். இல்ல, இருக்கிற எல்லா பெண்டிங் கேஸையும் உன் மேல போட்டு உள்ள தள்ளிடுவேன், புரியுதா? அது மட்டும் இல்ல, அருணை கொலை பண்ண முயற்சி செஞ்சீங்கன்னு கேஸ ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ணி உன்னை 10 வருஷம் ஜெயில தள்ளிடுவேன். சார், வேண்டாம் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்லு, உன்னை அனுப்புனது யாரு? சார், அது அது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். சார், வருணோட பெரியம்மா ராசம்மா தான் சார், அவங்க தான் சார் அனுப்புனாங்க. டேய், உண்மையதானே சொல்ற? இது பொய்னு தெரிஞ்சா உன் உடம்புல உயிர் இருக்காது. நான் சொல்றது அத்தனை உண்மை சார். எதுக்கும் இருக்கட்டுமேன்னு அந்த அம்மா பணம் கொடுக்க வந்தபோது எங்க டிரைவரை வச்சு செல்போன்ல போட்டோ எடுத்திருக்கோம் சார். இதோ பாருங்க சார், பாருங்க சார். பிரியாவுக்கும் வருணுக்கும் எல்லாம் மீறி அருண் சப்போர்ட் பண்றான், அதனால குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்குன்னு அந்த ராசம்மா சொன்னாங்க சார். அவன் எழுந்து நடமாடுனா எங்களுக்கு தான் பிரச்சனைனாங்க, அதனால அவன் நடக்கவே முடியாத அளவுக்கு அடி கொடுத்து படுக்க வச்சிருங்கன்னு எங்களுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வச்சாங்க சார். வா, எங்க காணோம்? வந்துருவாரு. அத வர வாங்க. வணக்கம். 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 வாங்க ராசம்மா, வாங்க கீதாம்மா, உட்காருங்க உட்காருங்க. என்ன சகல, எப்படி இருக்கீங்க? இத பாருங்க, முதல்ல இந்த சகலன்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. சகலன்னு கூப்பிட்டா நமக்குள்ள இந்த உறவு முறை வந்துருது இல்ல, அப்புறம் நான் உங்ககிட்ட ஃபீஸ் எல்லாம் வாங்க முடியாது இல்ல. சட்ட புத்தகத்தை எல்லாத்தையும் படிச்சு கரைச்சு குடிச்சு முடிச்சிட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கேன். அப்ப நான் சகலகலா வல்லவன் தானே? சரி, இந்த சிசிடிவி கேமரா பிசினஸ் எல்லாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? ஆ, நல்லா போயிட்டு இருக்கு. கீதாமா, ஒரு போன் போட்டிருந்தீங்கன்னா நானே ஓடோடி வந்திருப்பேனே உங்க கம்பெனிக்கு. சரி, என்ன தேடி வந்துட்டீங்க, என்ன பிரச்சனையா வந்தீங்க? என் மகனும் மருமகளும் தாங்க பிரச்சனை. எனக்கு சொந்தமான கம்பெனியே என்கிட்ட இருந்து புடுங்க பாக்குறாங்க. சட்டப்படி உங்க கம்பெனிய உங்ககிட்ட இருந்து எப்படி புடுங்க முடியும்னு கேக்குறேன். நான் கேக்குறேன்ல, ஏன் கேக்குறேன் தெரியுமா? டைப் பண்ணது யாரு? டைப் பண்ணது யாரு? அக்ரிமெண்ட் டைப் பண்ணது யாரு? இந்த கம்பெனியை நீங்க ஆரம்பிக்கும் போதே இந்த அக்ரிமெண்ட் டைப் பண்ணி கொடுத்தது யாரு?
இந்த சகலகலா வல்லவன். அப்படி இருக்கும்போது உங்க பையன் உங்களை எப்படி கேட்க முடியும்? அதனாலதாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த மாதிரி அநியாயங்களை தடுக்கிறதுக்கு தான் இந்த சகலகலா வல்லவன் காத்துக்கிட்டு இருக்கான். என் மகன் என்கிட்ட இருந்து கம்பெனியை கேட்கறதுக்கு காரணமே என் மருமக பிரியா தாங்க. என்ன அந்த கம்பெனியை விட்டு 48 மணி நேரத்துல ஓட வைக்கிறேன்னு சவால் விட்டுருக்கா? அவ சொன்ன மாதிரி செஞ்சிருவாளோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சகல. இந்த லாயர் சகலகலா வல்லவன் சட்டத்தையே கரைச்சு குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறவன். உங்க மருமக அப்படி சொல்லிட்டாங்கன்னு நீங்க ஒண்ணு பயந்துடாதீங்க. நல்ல தைரியமா இருங்க. மேற்கொண்டு ஏதாவது தகராறு பண்ணா எனக்கு ஒரே ஒரு போன் பண்ணுங்க. சட்டப்படி அவங்களுக்கும் உங்க கம்பெனிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி உங்க மகனையும் மருமகளையும் உள்ள தள்ளிடுறேன். பிடிச்சு கொடுக்க வேணாம், என் மருமகளை மட்டும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா போதும். தாய்ப்பாசம், தாய்ப்பாசம் பிரமாதம். இங்கே தாமா நீங்க நிக்கிறீங்க. கீதாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க மருமகளை இந்த சகலகலா வல்லவன் உள்ள தள்ளுறான். சார், கோர்ட்டுக்கு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? என்ன இப்படி கேட்டீங்க? கோர்ட்டுக்கு போறதுக்கு 1000 வழி இருக்கு. கோர்ட்டுக்கு போறதுக்கு 1000 வழி இருக்கு, ஆனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வழி இருக்கா? என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்கலாமா? இப்படி கேட்டதுக்காகவே சட்டப்படி நான் உங்களை உள்ள தள்ளலாம். ஐயோ சகல, அப்படி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. உட்காருங்க சகல, உட்காருங்க. இதுல சட்டப்படி வழி இருக்குன்னு சொன்னேனே தவிர மத்தபடி நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன சாதாரணமா நினைக்காதீங்க. சட்டத்துல இருக்கிற சந்து பொந்து எல்லாம் பூந்து வந்து வாதாடுறவன் இந்த சகலகலா வல்லவன். கோர்ட்டுக்கு நான் வாதாட வர்றேன்னு தெரிஞ்சாலே கோர்ட்டு கதவெல்லாம் திறந்தே இருக்கும். நான் கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சாலே டேபிள் மேல இருக்கிற பேப்பர் எல்லாம் சும்மா படபடபடபடன்னு பறக்கும்ல. கோர்ட்ல இருக்கிற பேப்பர் படப்படன்னு பறக்குதோ இல்லையோ, என் மருமக சொன்னதுல இருந்து என் நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்குது சார். அத நீங்க தான் நிறுத்தணும். நிறுத்திடுறேன். உங்க மருமகளை போலீஸுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுறேன் சார். அவளை போலீஸ் முன்னாடி நிறுத்தினா மட்டும் போதாது சார், அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும். கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பிடுறேன். சட்டத்துக்கு புறம்பா கம்பெனியை எனது கட்சிக்காரரிடம் இருந்து புடுங்க. தூண்டுதலாக இருந்தவர் இந்த பிரியா. இவரால் எனது கட்சிக்காரர் கீதா மன உளைச்சலுக்கு ஆளாகி பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆளாக்கி விட்டு விட்டார். அதனால் பிரியாவை தண்டிக்கும்படி கணம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சகல அப்படின்னு சொல்லி ஜெயில தள்ளிடுறேன். அப்ப நாங்க தைரியமா போலாம்ல? என்ன நம்பி வந்துட்டீங்க? இந்த சகலகலா வல்லவனை நம்பி வந்துட்டீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு பக்கு பலமா இந்த சகலகலா வல்லவன் நிற்பான். சரிங்க சகல. என்னங்க ஃபீஸ் கொடுக்கும்போது சகலங்கறீங்க, அப்புறம் ஃபீஸ விட்டு போறீங்க? ஃபீஸ் தான் ரெடியா இருக்க, குடுக்கிட்டா நல்ல கணிசமா மொத்தமா கொடுங்க. கொண்டிருக்கோம், கொண்டிருக்கோம். பணத்திலேயே குறியா இருக்காரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க கவலைப்படாம புறப்படுங்க. சரி கீதா, புறப்படலாமா? போயிட்டு வரேன் சார். வாங்க வாங்க வாங்க. போ. பணத்தை வேற வாங்கிட்டோம், இந்த கேஸை எப்படியாவது நம்ம ஜெயிக்கணுமே. சட்டத்துல இருக்கிற சந்து பொந்தெல்லாம் பூந்து எப்படியாவது ஜெயிக்கிறோம்னு சொல்லிருக்கோமே. ஜெயிச்சிருவா இந்த சகலகலா வல்லவன். சகலகலா வல்லவன் ஜெயிச்சே ஆமா. ஹே ரம்யா, காஃபி. கையில் அடிபட்டிருக்குல, எப்படி குடிப்பாங்க? கரெக்ட். ஆ மெதுவா. ஓகே. ஏ ஏ சாரி 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 சாரி. ஓகே சாரி. எப்படி சூடா இருக்கு, நீ இப்படி தான் குடிப்பியா? கொஞ்சம் ஆத்தி கொடுத்துருக்கலாம்ல அருண்.
அவ்ளோ சூடலா இல்லையே. நீ வேணா குடிச்சு பாரு. நான் ஆத்தி தான எடுத்துட்டு வந்தேன். நீ குடிச்சு பாரு. நார்மலா குடிக்கிற அளவு தான் சூடு இருக்கு. ஏன் இவ்வளவு சீன் போடுற? அது ஒண்ணு இல்ல மச்சி, காஃபி சாப்பிடுற சூடுலதான் இருந்துச்சு. நீ கொஞ்சம் சாப்பிட்டு எனக்கு கொடுத்தனா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும்ல. நான் சொன்னா நீ குடிச்சிட்டு தரமாட்ட, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ண. இப்ப கூட கொஞ்சம் கூட மீதி வைக்கலையா நீ? சரி, எனக்கு இன்னொரு காஃபி கொண்டு வா. அருண், ஹாய் கோபி. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், அந்த ரவுடிங்ல யார் அனுப்புனாங்களா? விசாரிச்சிங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மை சொன்னா? சொல்லிட்டா அருண், உங்களை கொல்ல கூலிப்பட ஆளுங்களை அனுப்புனது வேற யாரும் இல்ல, வருணோட பெரியம்மா ராசம்மா தான்.